சுடிதாரத்தை பூசிக்கொள்ள கோதையில் திருப்பாவை வாசகம் என்பாவை குழல் வடிவாக கண்ணன் வந்தான் பார்க்குழல் வடிவாக கண்ணன் வந்தான் பொன்மகள் பாஞ்சாலி பூந்து இத்தனை காக்க கண்களின் வடிவாக கண்ணன் வந்தான் பார்த்தங்களை காத்திட இதையின் வடிவாக கண்ணன் வந்தான் இதையின் வடிவாக கண்ணன் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் கன்னித்தாய் திருமணம். கன்னித்தாய் திருமணம் கன்னித்தாய் திருமணம் மிகவும் மந்தவாசி மனமதுரே
கண்ணழகி ஏ சாமி அம்மு அம்மு சொல்லையில பொன்னாட்டிய வந்தேன் சாமி பத சாமி பக்கிரி சாமி 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 உலகம் பிறந்தது எனக்காக தோடும் நதிகளும் எனக்காக வைத்தால் புதுமை புலவர் தழைத்துவங்கக்கூடிய கனகபுரி நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்து கதிரவன் கதிரவன் என்று பெருமளத்து சீர சிறப்போடு வந்திருக்கிறேன். நானும் அயல் நாடு வந்தடைந்தேன். பட்ட படைப்பு சீர சிறப்போடு முடித்துவிட்டேன். இன்றோ தாயகம் புறப்பட வேண்டும். இன்றத்த தாய் தந்தைகளை சந்திக்க வேண்டும். அதற்கு முன்னதாக ஏன் அன்பு காதல் இருக்கின்றால் ஆசை காதல் இருக்கின்றால் கண்ணகி கண்ணகியை சந்திக்கணும் அல்லவா? மறந்தாலும் நான் நினைத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சி வாழ்த்தை நான் மறவேன்.
ஈசா கைலாய வாசா உமா மகேஸ்வரா உலகை கார்க்கம் பரம்பொருளே படி அளக்க கூடிய தெய்வமே இந்த கனகபுரி நாட்டி பூக்கார பொண்ணுக்கு கண்ணகி என்று பெயரோடு சீர சிறப்போடு வந்திருக்கிறேன். அப்படி இருந்தபடுதும் இந்த கனகபுரி நாட்டு அரண்மனையில் நான் வேலைக்காரியாக வந்திருக்கிறேன். வேலைக்காரியாக இருந்தாலே இந்த நாட்டு மன்னருடைய மகன் கதிரவனை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், உண்மையாக நேசிக்கிறேன். வாண்டா அவரோடு நான் வாழ வேண்டும் என்று என்னுடைய மனதில் மனக்கொண்டையெல்லாம் கட்டி வைத்திருக்கிறேன். அயல்நாடு சென்றவர் இன்று வருவதாக உணர்ந்திருக்கிறார். என் காதலை சந்திக்க வேண்டும். கண்ணகி அயலாறு சென்று பட்ட படிப்பு முடித்து தாயகன் திருமுருளி அவளுடைய தூக்கமே வராதுங்க. எனக்கு ஏக்கம் இரவெல்லாம் வரல போற எனக்கு தூக்கம். ஏனென்றால் நான் யார்? இந்நாட்டு இளவரசன். நீ யார்? ஏழ்மை குடியில் பிறந்தவள். தாய் தந்தை இல்லாத அனாதை. பேசாதீங்க. நமது கிராமத்தில் யாரும் இல்ல. ஒரு பெண்ணை காதலிக்கின்ற பொழுது அடுத்தது என்ன கேட்டிருக்கோம் போச்சு. என்னங்க என்னால முடியாது.